ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எச்கே ஸ்லைஸ். ஸோ வண்டி எடுத்துட்டு இவ்வளோ வேகமாக எங்கடா அவன் போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் சேலம் ரோட்டில் இருக்கிற பெப்பர்ஸ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு தான் நீங்கள் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல்ல பெப்பர்ஸ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். இது கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் அப்புறம் ஆஞ்சநேயர் கோயில் ரோடு இருக்குல்ல, அந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் ரோடும் சேலம் ரோடும் ஜாயின் ஆகிற இடத்துல கரெக்டாக இது இருக்குது. ஸோ உள்ளே போனால் ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு ரொமான்டிக்கான இருந்துச்சு இந்த இடத்துல ஆம்பியன்ஸ், ரொம்ப பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஆஃப் சைடு வந்து அவுடோர் மாதிரி, ஆஃப் சைடு இன்டோர் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் உள்ளக்குள்ளே வந்து கொஞ்சம் நார்மல் செட்டப்பாக வச்சுருந்தாங்க. ஸோ ப்ரைவசியாக யாராச்சும் வேணும்னா போய் சாப்பிட்டுக்கலாம்ல. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரைவசியாக பேசுவாங்க, அவங்களுக்குலாம் இது தனியாக ஒரு இடம் வச்சுருந்தாங்க. டோரும் வச்சிருந்தாங்க. செட்டப்பே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா, நம்மளுக்கு என்ன மாதிரி எல்லாம் வேணுமோ அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாதிரி சூப்பரா இருந்துச்சு. ஐட்டம்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா, ஒரு நார்மல் வெஸ்டர்ன் ரெஸ்டாரண்ட்ல என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்குமோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. பெருசா ஒன்றும் டிஃப்ரெண்டா எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து கண்ணில் எதுவும் படல, நானும் தேடி பார்த்தேன். பட் நீங்க போனீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கறது கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதிர்பார்க்கறது இங்க கிடைக்கும். ஸோ நான் என்ன ஆர்டர் பண்ணணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க நம்ம பெப்பர் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிரில், அப்புறம் ஒரு நானு, அப்புறம் ஸ்வாங்கி சிக்கன் ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணுறோம். இது இப்போ தான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சரி வாங்க போய் டேஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டர் நானும் ஒரு தந்தூரியும் ட்ரை பண்ண போகிறோம். ஊ, பட்டர் நான் வித் தந்தூரி. கொஞ்சம் ஹார்டாகிற மாதிரி தான் இருக்குது. இந்த மெத்தட் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். நாங்கள் வந்து எப்பயுமே வந்து கிரேவி வாங்க மாட்டோம். ஸோ கிரேவி வாங்கினா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு. நான் 35 ரூபா, கிரேவி 200 ரூபா இருக்கும். இந்த மெத்தட்னா ஒரு கிரில் வாங்கிக்கோங்க, நல்லா ஜூஸியாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. நான் எப்பயுமே வந்து பெப்பர் கிரில் ஆர்டர் பண்ணுவேன். இங்கே பெப்பர் கிரில் இல்லை, அதனால் வந்து கிரில் ஆர்டர் பண்ணுறீங்க. பார்த்துட்டிங்களா, இதுதான் மெத்தடு. இதை வந்து எடுத்துகிட்டு இப்படி சுருட்டி வச்சுட்டு உள்ளே ஒரு 2 டிப்பு, மைனஸில் 2 டிப் அடித்து அந்த நானும் சிக்கனும் ரெண்டு மிக்ஸ் ஆகும். நடுவில் அந்த மைனஸ் டேஸ்ட்டும் உள்ளே வந்துட்டு போவோம். அப்புறம் லைட்டாக ஒரு ஆனியன் மட்டும் எடுத்து இப்படி வாயில் போட்டு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்தாலும் அந்த மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ரைஸ், சிக்கன் ரைஸ் எப்போ இருக்குன்னு பார்ப்போம். இதான் சிக்கன் ரைஸ். பார்க்க வந்து பிரியாணி மாதிரி இருக்குது லைட்டாக. ஸோ இப்போ லைட்டாக எடுத்து டேஸ்ட் பண்ண போகிறேன் சிக்கன் ரைஸை. எனக்கு வந்து எப்பயுமே சில்லி சாஸ் தான் பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, காரம் வந்து சில்லி ரைஸே வந்துட்டு காரமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பட் அதுக்கு இன்னும் காரம் சேர்த்துனா ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேஸ்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நல்லா இப்படி உருட்டி சாஸ் நல்லா உள்ளே வச்சுக்கோங்க. உருட்டி எடுத்து ஸோ இந்த ஸ்வாங்கி சிக்கன் ரைஸ் எப்படி இருக்குன்னா, நார்மல் சிக்கன் ரைஸோட டேஸ்ட் லைட்டாக டிஃபர் ஆகுது. மற்றபடி பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. சேம் சிக்கன் ரைஸ் மாதிரி தான் இருக்குது. லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் எப்படின்னா, அந்த அந்த ரொம்ப காரமாக இருக்கும்ல செஷ்வானுக்கும் நார்மலாக அந்த ஒயிட் சிக்கன் ரைஸ்க்கும் நடுவில் ஒரு டேஸ்ட் வரும்ல. ஸோ அந்த டேஸ்ட் வந்து இதில் இருக்குது. இப்போ வந்து சாஸ் இல்லாமல் சாப்பிட்டேன். சாஸ் இல்லாமல் சாப்பிட்டப்பையும் எனக்கு அதே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்க போட்டிருக்க மசாலா வந்து நல்லா வந்து தெரியுது சாஸ் இல்லாமல் சாப்பிட்டா. ஓகே, பட்டர் நான் மட்டும் கொஞ்சம் இன்னும் ஃப்ளப்பியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஓகே, நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம மைனஸ் டேஸ்ட் பண்ண போகிறோம். எங்கே போனாலும் நம்ம மைனஸ் மட்டும் தனியாக டேஸ்ட் பண்ணுவேன். மைனஸ் எப்போ இருக்க பார்ப்போமா. ஆகும்
லைட்டாக இணைக்குது. மேபி சுகர் போட்டிருக்க சான்ஸ் இருக்குது, ஏன்னா மைனஸ் சுகர் கேட்பாங்க. ஸோ லைட்டாக இணைக்குது, நல்லாயிருக்கு. அது இல்லாமல் ரொம்ப வந்துட்டு வாட்டரியாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. அந்த க்ரீமியாக இருக்குது, ரொம்ப வாட்டரி இல்லாமல் க்ரீமியாக இருக்குது. டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. அது இல்லாமல் அந்த ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, இப்போ தான் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஸோ ஃப்ரெஷ்ஷுக்கு எந்த குறையும் இல்லை. சிக்கன் பற்றி பேசணும்னா, சிக்கன் வந்து பிக்கிறப்பே வந்து சாஃப்டாக வருது. அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நார் நாராக வருது பாருங்கள். ஸோ இதுதான் ஃப்ரெஷ் சிக்கன். இப்படி ஃப்ரெஷ் சிக்கனாக இருந்தால் மட்டும்தான் நார் நாராக வரும். நார்மலாக வந்துட்டு அந்த அப்படியே தொட்டனா உடையுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஃப்ரெஷ் கிடையாது, இதுதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். அது கொஞ்சம் வந்துட்டு பட்டர் நான் தான் வாங்கியிருக்கோம், பட் ஸ்டில் வந்து ஃப்ளஃபியாக இல்லை, ஒரு மாதிரி ஹார்டாக இருந்துச்சு. தந்தூரி சிக்கன் க்ரில் சிக்கன் ஓகே, பட் இன்னும் ஜூஸியாக இருந்தாலாம் இருந்திருக்கும். பட் ஸ்டில் வந்து சாப்பிட்றதுக்கு ஓகே தான், நல்லா இருக்க மாட்டே, ஓகே நல்லா தான் இருக்குது. சிக்கன் ரைஸ் பொறுத்தவரை லைட்டாக டேஸ்ட் டிஃப்ரெண்ட், பெருசாக ஒன்று அவங்க இன்வென்ட் பண்ண மாதிரி இருந்தால் நார்மலாக இருக்குது. லைட்டாக அந்த கரம் மசாலாலாம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்க மாதிரி இருக்குது, அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட்ஸ் தெரில. ஸோ இந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு இன்னும் ஃபுல் ரிவ்யூ கொடுக்குறேன், அப்புறம் அந்த ஸ்டோரியும் ஃபுல், அந்த கடையும் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். வர்றப்போ நிறைய பேர் நல்லா பண்ண முடியல, ஸோ யார் இல்லாதப்போ. இப்போ வந்து நான் அந்த சைடு வந்து ஆம்பியன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அது கொஞ்சம் வெளியே குறமா இருந்துச்சு, பட் நிறைய கொசு கடிக்கிறதுனால உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டோம். இங்கே வந்து உட்டன் சேர்ஸ்லாம் இருக்குது, இன்னும் உள்ளே வந்து தனியாக வச்சுருக்காங்க. அங்கே வந்துட்டு கொஞ்சம் அந்த நார்மல் ரெஸ்டாரண்ட் செட்டப்பில் இருக்குது, ஸோ அதையும் காமிக்கிறேன். நம்ம இதோட வீடியோ இங்கே முடிச்சுட்டு கரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிட்டு வீடியோ முடிச்சிருக்கோம். ஓகே கைஸ், ஓகே கைஸ், நம்ம பெப்பர் ரெஸ்டாரண்ட்டு போய் சாப்பிட்டு வந்துட்டோம். பெப்பர் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், மொத்தமாக வந்து 420 ருபீஸ் ஆச்சு. நம்ம என்னென்ன சாப்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வாங்கி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ஒரு ஹாஃப் கிரில்லு, அப்புறம் பட்டர் நான் ஒரு 3 சாப்பிட்டோம். இங்கே இதில் சொல்கிற பார்த்தீங்கன்னா, கிரில் ஹாஃப் வந்து ஓகே ஓகேவாக இருந்துச்சு. எக்ஸ்ட்ரீம் அப்படியே சூப்பர் அப்படிலாம் இல்லை, பட் சாப்பிட்ற ஓகே நார்மலாக இருந்துச்சு, சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. பட்டர் நான் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்ததுதான் நல்லா இருந்திருக்குங்கிற மாதிரி என்னோடய ஃபீலிங். இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்திருந்தால் அந்த அந்த எடுத்து எப்படி வச்சு அந்த ஃபீலிங், நான் சாப்பிட்ற ஃபீல் நல்லாயிருக்கும், லைட்டாக ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்வாங்கி சிக்கன் ரைஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரில, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மிக்சட் ரைஸ் போட்டிருந்தாங்க, ஸோ நூடுல்ஸ் அதையும் கலந்து வந்துருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் வந்து இது வரைக்கும் நான் சாப்பிடாத டேஸ்ட் இருந்துச்சு. அது வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து சொல்ல முடியாது, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ நாமக்கல்ல வந்து இது ஆம்பியன்ஸ் வைஸும் பார்த்திங்கன்னா, ஆம்பியன்ஸ் வைஸும் நல்லா இருந்துச்சு. கடை ஒரு சின்ன ப்ளேஸில் கரெக்டாக மேனேஜ் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, பட் அதுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நாமக்கல் இருந்தால் கண்டிப்பாக இங்கே போய் ஒரு டைம் ஆச்சு செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிக்கிறேன். The webs I'm weaving, I could change the